தமிழக நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் விஷன் டாக்ஸ் ஒரு யூடியூப் சேனல். தினந்தோறும் அற்புதமான பதிவுகளை பண்ணிகிட்ருக்கோம். இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கிருஷ்ண ஜெயந்தி, அது எதனால் அந்த அவதாரம் வந்துச்சு, அதனுடைய பயன்கள், அதை எப்படி வழிபாட்டு முறைகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நமக்காக அவதரித்த ஒரே ஒரு விஷயம்தான் கண்ணனுடைய அவதாரம். அப்போ தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறந்த எட்டாவது குழந்தை. அப்போ கம்சன் வந்து ஏழு குழந்தையை கொன்று எட்டாவது குழந்தைய உருவானவர் தான் கண்ணபிரான். அப்போ அஷ்டமத்தியில் பிறந்து அவர் அந்த சிறைச்சாலையிலேருந்து அந்த கூடையில் தூக்கிட்டு வரும்போது அந்த ஐந்து தலை நாகம் வந்து அவர் கூடையாக பிடிச்சிட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட கண்ணனை பாதுகாப்பு அம்சத்தோடு வந்தவர் வளர்ந்தவர் தான் கண்ணபிரான். அப்போ இந்த அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையை அழிக்கணும், நன்மையை வளர்த்தே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வந்து கண்ணன் இந்த மகாபாரதம் உருவாயிடுச்சு. தர்மம் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். அப்போ கண்ணனுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணனுடைய ஏன் கண்ணன் பேர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, கண்ணன் பார்வை பட்டாலே இந்த உலகத்தில் அனைத்தும் நன்மையில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் நம்முடைய கிருஷ்ண ஜெயந்தி. அப்போ எப்படி அதை வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், குழந்தை இல்லாதவங்க, அந்த முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கண்ணுடைய பாதங்களை நீங்கள் அதை பதித்து, அடுத்த முறை அந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும்பொழுது நம்ம வீட்டில் அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறணும். அதே மாதிரி கர்ப்பம் தரித்த பெண்களை வந்து நல்ல குழந்தைகள் எனக்கு வேண்டிக்கிறணும், பிறக்கணும் வேண்டிக்கிறணும். அதே குழந்தை இருக்கிறவங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் நல்லபடியாக படித்து நல்ல எண்ணங்களோட செயலோடு வளரணும் அப்படின்னு வேண்டிக்கிறணும். அவள் எப்படி வழிபாடு பண்ணுறது, எப்படி விரதம் இருக்கிறதுனா, கணவன் மனைவி இருவருமே விரதம் இருப்பது சிறப்பு. அப்போ இந்த கண்ணனுடைய ஆண்களுக்கு வந்து கண்ணன் வேடமிட்டு, பெண்களும் ராதை வேடமிட்டு, பலராமன் வேடமிட்டு அந்த வீட்டில் வந்து அன்று கண்ணனுக்கு பிடித்த முறுக்கு சீடை, முக்கியமாக வந்து மோர் தயிர் வெண்ணெய், இதெல்லாம் வந்து பால், இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கண்ணனுக்கு வந்து இனிப்பு பதார்த்தங்கள் செஞ்சு, நீங்கள் கலசம் வச்சவெல்லாம் கண்ணனுடைய உருவம் குறித்த அலங்காரம் பண்ணி, நெய்வேத்தியம் பண்ணி கண்ணனுக்கு பிரசாதம் பண்ணலாம். அந்த கண்ணன் பாதம் இட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு கண்ணன் வருவதாக ஐதீகம். அப்போ கண்ணன்ட்டு எப்படின்னா, நீங்கள் அன்பு செலுத்தணும். அப்போ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகாதேவன் வந்து ஒரு கண்ணனை வந்து கட்டி போட்டிருந்தார். எப்படி கட்டி போட்டிருந்தார்னா, அன்பால் கட்டி போட்டிருந்தார். அப்போ கண்ணபிரானே வந்து பார்த்திங்கன்னா, என்னை அந்த விடுவிச்சிரு, ஏன்னா மகாபாரத போர் வந்து நடந்தே ஆகணும், தர்மம் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி சகாதேவன்ட்டு அந்த அன்பு கட்டளையை விடுவிச்சார். அப்போ தர்மம் நிலைக்கிறதுக்காண்டி தான் இந்த அவதாரமே எடுத்தார், கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அப்போ யார் வீட்டில் கண்ணனை வந்து அன்பாக கூப்பிட்றீங்களோ, அன்பாக நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அந்த கணவனும் மனைவியும் கண்ணபிரான்ட்ட, குழந்தைகள்கிட்ட, பெரியவங்கள்கிட்ட அன்பாக நடந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ, அந்த வீட்டில் கண்ணபிரான் வந்து வாசம் செய்வாங்க. அப்போ யார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை தலைக்குதோ, யார் வீட்டில் வந்து கண்ணனை பேரை சொல்லி கூப்பிட்றீங்க, உண்மையாக மனதார விரும்பி நீ கூப்பிட்றீங்களோ, அந்த இடத்துல கண்ணபிரான் வந்து ஓடி வருவார். தர்மம் நிலைக்கு நிற்கணும், அதர்மம் அழிந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கித்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதை ஒவ்வொரு வீட்லேயும், அது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், கர்ப்பிணி பெண்கள், குழந்தை இருக்கிறவங்க, குழந்தையில் இருக்கிறவங்க, இந்த வயதானவர்களுக்கு ஆத்ம ஞானம்
பெறணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணனை நினச்சாலே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் எல்லாமே சகல ஐஸ்வர்யம் கிடைக்க ஆரம்பிக்கும், மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும், ஒற்றுமை தலைத்தொங்கும். அப்போ யார் வீட்டில் இந்த கண்ணன் வாசம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம், யாரெல்லாம் கண்ணனை பிரார்த்திக்கிறாங்களோ ஒற்றுமையை நிலைநாட்டணும், அடுத்தவங்களை பற்றி அடுத்தவர்கள் தீங்கு செஞ்சால் கூட அவங்க நல்லா இருக்கணும் வேணாத்தான் கண்ணன் வருவார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணபுரானுக்கு நம்முடைய இந்த கோலாசம் என்று ஒரு உங்களால் முடிந்த என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் பண்ணி, குறிப்பாக தயிர் பால் வெண்ணெய் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை வச்சு வேடமிட்டு வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.